திரு மு கண்ணாடி அவர்கள் வந்து அஞ்சல் செலுத்துவதற்காக இப்போ கல்யாணம் நடக்கப்படுகிறார். இருந்தாலும் அவர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார்னா என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத ஒரு ஒரு இதுவாக எழுதியிருக்கேன். அதை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பன்னுரட்டி செந்தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவர் தம்பி பாசா வைரக்கண் அவர்களே, சங்கத்தின் செயல் தலைவர் சுந்தரா பழனியப்பன் அவர்களே, மற்றும் செயலாளர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் தம்பி சஞ்சீவராயர் அவர்களே, மற்றும் ஆலோசகர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, என் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் உரித்தாக்குகிறேன். கடந்த ஜனவரி மாதம் இச்சங்கத்தின் கௌரவ தலைவரும் செயல் தலைவரும் என்னை சந்திக்க கோபாலபுரம் எனது இல்லத்திற்கு வந்தார்கள். என்னுடைய சிறப்பு செயலாளரை அணுகிய போது என்னை பார்க்க வந்திருப்பதாக கூறினார். பன்னுரட்டி செந்தமிழ் சங்கத்திலிருந்து தலைவர்கள் என கூறியதும் உடனே என்னை பார்க்கும்படி பணித்து வந்தவர்கள் மிகவும் மரியாதையுடனும், ஐயா, தாங்கள் எங்கள் சங்க கூட்டத்திற்கு தலைமையேற்று வழிகாட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டார்கள். அவசியம் வருகிறேன் என வாக்கு கொடுத்தேன். கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளையும் திரும்ப பெற்றதாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கமில்லை என நினைத்து, எவன் வந்தாலும் சரி, யமன் வந்தாலும் சரி, நான் நீங்கள் சொன்ன தேதியில் அவசியம் வருவேன் என வாக்கு கொடுத்தேன். அதனால்தான் இங்கு வந்திருக்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பலமுறை யமன் என்னிடம் அணுகிய போதெல்லாம் பணியின் காரணமாக கடனையை சொல்லி வாய்தா வாங்கினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் யமன் அணுகும் போதெல்லாம் வாய்தாவுக்கு ஒரு உறுப்பை தானமாக கொடுத்தேன். கடைசியில் வாய்தான் மிஞ்சியது. வாய் போனால் மொழி போயிட்டு, மொழி போனால் வாய்தாவுக்கு வேலை இல்லை. எனவே உயிரை மட்டும் கேட்டு கடைசியில் பெற்றான் யமன். இன்று காலை சொர்க்கத்தில் அறிஞர் அண்ணாவுடன் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சியை பற்றி உரையாடி கொண்டிருந்தேன். அந்த வேளையில் பன்னுரட்டி செந்தமிழ் சங்கத்தின் அழைப்பை பற்றி பேசினேன். சிறிதும் தயக்கமில்லாமல் சென்று வருகை என விடைபெற்று கொள்ள அண்ணா அனுமதி அளித்தார். சொர்க்கத்தின் வாசலில் அமர்ந்தபடி தமிழுக்கு அஞ்சலி என பல தலைப்புகளில் புகழ்ந்து பாராட்டினார்கள். பல தலைவர்கள் பாராட்டினார்கள். பார்த்து எழுத்துகளாலும் செவிகளாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். பல பாராட்டுகளை அறிந்து கொண்டாலும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகள் மிகவும் என்னை ஈர்த்தது. தமிழ் சமுதாயத்தின் கடைசி தமிழ் இருக்கும் வரை எனது பேச்சு பேசப்படும் என்றும், தமிழ் எழுத்தின் கடைசி எழுத்து இருக்கும் வரை என்னை வாசிப்பார்கள் என்றும், தமிழ் நிலத்தின் கடைசி அங்குலம் இருக்கும் வரை என்னுடைய நினைவுகள் போற்றப்படும் எனவும் என் பூத உடல்மேல் சொல்லி அழும்போது உண்மை தொண்டர்களை இழந்துவிட்டனே என எனக்கே எண்ணம் தோன்றியது. பெரியார் இருந்தபோது இரங்கல் அஞ்சலியில் சொன்னேனே, நினைவிருக்கிறதா, தாஜ்மஹால் வயதானது என்று. அது பூமிக்குள் குறைந்து பொறுத்து கொள்வோமா? அதுபோலத்தானே அண்ணா இறந்தபோது இரங்கல் அஞ்சலியில் சொன்னேனே, மறக்க முடியுமா அல்லது மறுக்கதான் முடியுமா? என் பட்டுதலை உலகறிய அண்ணனுக்கோர் சிலை சென்னையிலே வைத்தபோது கால் காட்டி வெள்ளம் மட்டும் காட்டி நின்றாய், ஆணையிடுகிறார் என் அண்ணா என்றிருந்தேன். ஐயோ, இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்று அவர் ஒரு விரல் காட்டியது இன்றொன்றும் புரிகிறது. எம் அண்ணா, எம் இதயம் அண்ணா, படைக்கஞ்சா தம்பியுடன் சென்று பகிர்ந்தாயே, கொடுமைக்கு முடிவு கண்டாய், எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்கும் ஏதன்னா எனக்கெதையும், கடற்கரையில் காத்து வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம்மண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரை இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா
நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா, அன்று சொன்னபடி இன்று நிறைவேற்றி வைத்தேன் எனது அண்ணா. கலை, இலக்கியம், அரசியல் என பன்முகத்துறை வித்தராக உங்களுக்கு என உங்களுக்கு பாடவருமா என ஒரு பேட்டியில் கேட்டார்கள். நான் உடனே சொன்னேன், எல்லோருக்கும் ஒரு நாள் பாட வரும். அது எனக்கு 95 வயதில் வந்ததை எண்ணி மகிழ்ந்தேன். சூரியன் அழியக்கூடாது என்பதற்காகவா வானில் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் 11 மணி அளவில் சென்னையில் தெரிந்ததை அறிந்தேன், மகிழ்ந்தேன். வாழும்போது ஒடுக்கப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடுக்காக போராடினேன். இன்று எனது இறுதி உறக்கத்துக்காக இடஒதுக்கீட்டுக்கு தான் போராடி வந்திருக்கின்றேன். ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று 33 ஆண்டுகளுக்கு முன் என் நினைவிடத்தில் எழுத வேண்டும் என்று சொன்னதை MK ஸ்டாலின் தளபதி கழக தொண்டர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு கவிதை. முன்றையத்தில் ஒரு சிறப்பு உண்டு, முத்தமிழ் மனம் ஒன்று, மூவேந்தர், முக்கொடி, முக்கணி என மும்மரசு சார்ந்தவர் தமிழர். அந்த தமிழர் பேசும் மொழி தமிழுக்கு மூன்றெழுத்து. அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து. அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து. அந்த அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து. அந்த அறிவை பெறும் இடமாம் பள்ளிக்கு மூன்றெழுத்து. அந்த பள்ளியிலே பணிபுரியும் ஆசான் ஆசானுக்கு மூன்றெழுத்து. அந்த ஆசான் மூலம் பெறப்போகும் வெற்றிக்கு மூன்றெழுத்து. இதுகாரும் அமர்ந்து ஒத்துழை கொடுத்து செந்தமிழ் சங்கத்தை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிக்கு மூன்றெழுத்து என கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.